x is the greater number by 5, 5 is a number. So, I will do exercise 3.2. Now, the statement comes to the problem. One number is greater than the other number. So, one number. Now, minus 1 is the greater number. That x is the greater number and y is the smaller number. இந்த சேனல் வந்து எக்ஸ்ங்கிறது பெரிய எண், ஒய் அப்படிங்கிறது சிறிய எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன கொடுத்துருக்கோம், கிரேட்டர் தென் அதர் நம்பர் பை டூ. ஃபர்ஸ்ட் நம்பர் கிரேட்டர் அதர் நம்பர் விட பை டூ. இப்போ எவன் எக்ஸ் தான் கிரேட்டர்னு சொல்லிட்டான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அதர் நம்பர் ஒய் பை டூ அப்படின்னா டூ. ஏன் பிளஸ் வருது அப்படின்னா கிரேட்டர் எது கிரேட்டர், எக்ஸ்ங்கிற நம்பர் கிரேட்டர், ஒய்ங்கிற நம்பர் ஸ்மாலர். இந்த ஸ்மாலர் நம்பரோட டூவை ஆட் பண்ணா யூ ஆர் கெட்டிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸ் தான் கிரேட்டர், ஒய் ஸ்மாலர். எக்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா இது கூட டூவை ஆட் பண்ணுறோம். ஸோ கிரேட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம இடத்துல பிளஸ் போட்டுக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த பிளஸ் ஒய் இன்சைட் பண்ணுவோம். மைனஸ் ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இது சமன்பாடு ஒன்று அப்படின்னு. ஒரு எண் மற்றொரு எண்ணின் மூன்று மடங்கை விட, ஃபர்ஸ்ட்ல நமக்கு மூன்று மடங்கு அப்படின்னு இருக்கு. த்ரீ ஒய் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ப்ரைஸ் அப்படின்னா மடங்கு, மடங்கு அப்படின்னா பெருக்கள் நடத்தும். இந்த மூன்று மடங்கு அப்படின்னா மூன்று இன்ட்டு அப்படின்னு நடத்தும். ப்ரைஸ் தான் நம்பர். இந்த இடத்துல த்ரீ ஒய் ஒன் நம்பர் கிரேட்டர் தேன் த்ரைஸ். த்ரைஸ்னா மூன்றாக பெருக்கணும். த்ரைஸ் தான் நம்பர். அதர் நம்பர் வந்து ஒய் பை டூ. பை அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும், பிளஸ் வரும். கிரேட்டர் அப்படிங்கிறப்ப இடத்துல பிளஸ் வரும். இது ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு வாங்க. அடுத்து என்ன பண்றது, ஃபோர் டைம்ஸ் த ஸ்மாலர் நம்பர். ஃபோர் டைம்ஸ் த ஸ்மாலர் நம்பர்ல என்ன வரும், எது ஸ்மாலர் நம்பர், ஒய். ஒய் ஃபோர் டைம்ஸ்ங்கிறப்ப ஃபோர் ஒய். ஏன் அப்படின்னா டைம்ஸ், டைம்ஸ் அப்படின்னா பெருக்கள் அப்படின்னா. அப்போ ஃபோர் இன்டு ஒய் ஃபோர் டைம்ஸ் ஸ்மாலர் நம்பர். எக்ஸில் எக்ஸில் நம்பர் பிளஸ் எக்ஸில் த கிரேட்டர் நம்பர் பை ஃபைவ். கிரேட்டர் நம்பர் இது எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் எக்ஸில் அப்படின்னா பிளஸ் எவ்வளோ எக்ஸில் ஆகுது, ஃபைவ் எக்ஸில் ஆகுது. எப்பவுமே இந்த எக்ஸில் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஈக்குவல்டி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸீடுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஈக்குவல்ட்டுங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நம்பர் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எக்ஸில் ஸ்மாலர் கிரேட்டர் நம்பர் பை ஃபைவ், அதாவது ஃபோர் டைம்ஸ் ஸ்மாலர் நம்பர். ஃபோர் டைம்ஸ் டைம்ஸ்னா இன்ட்டு ஸ்மாலர் நம்பர் ஒய் ஃபோர் ஒய் ஈக்குவல்ட்டு. ஏன் ஈக்குவல் டு போடணும்னா எக்ஸ்டீருக்கு முன்னாடா கண்டிப்பாக அது ஈக்குவல் டு நம்ம போடணும். கிரேட்டர் நம்பர், கிரேட்டர் நம்பர் எக்ஸ் எவ்வளோ கிரேட்டராக இருக்கு, பை ஃபைவ், ஃபைவ் கிரேட்டர். அப்போ நமக்கு ஆராய்ச்சிங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஃபோர் வைங்கிற கொண்ட மைனஸ் ஃபோர் வை பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. இது சமன்பாடு இரண்டு. அதாவது இந்த எக்ஸும் ஃபைவும் ஆட் பண்ணி தப்பே இருக்கும். இந்த பிளஸ் ஃபோர் வை தான் இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் ஃபோர் வை ஆயிடுச்சு. உனக்கு சிரமமாக இருந்தால் திருப்பி எழுதி எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஃபோர் வை. ஸோ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஃபோர் வை பிளஸ் ஃபோர் வை எந்த பக்கம் கொண்டதுன்னா மைனஸ் ஃபோர் வை. இது சமன்பாடு இரண்டு அப்படின்னு. இப்போ எக்ஸ் வந்து எலிமினேஷன் மெத்தட்லையோ இப்போ வேல்யூலையோ அதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண் மற்றொரு எண்ணின்
மூன்று மடங்கை விட இரண்டு அதிகம். ஒரு எண் அப்படிங்கிறது எத்தனை வச்சுட்டோம், மற்றொரு எண் பை மூன்று மடங்கு, மடங்குங்கிறத மூணாவது பெட்டி இருக்கிறோம், இரண்டு அதிகம், அதிகம் அப்படின்னா ப்ளஸ் போட்டுட்டோம். சமன்பாடு ஒன்று கண்டுபிடிச்சிருச்சு. சிறிய எண்ணின் நான்கு மடங்கு, சிறிய எண் வந்து வை, சிறிய எண் வை நான்கு மடங்கு, நான்கு மடங்கு நாலாவது பெருக்கியிருக்கோம், சிறிய எண்ணை நாலாவது பெருக்கியிருக்கு. பெரிய எண்ணை விட பெரிய எண்ணது எஸ் ஐந்து அதிகம், அதிகம் அப்படின்னா என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். எத்தனை ஐந்து அதிகம், ப்ளஸ் ஐந்து அதிகம், இந்த இடத்துல ப்ளஸ் ஐந்து. இந்த ரெண்டு சமன்பாடு விட்டு நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ், இந்த ப்ளஸ் ஃபைவ் அக்சைட் பண்ண போயிட்டேன், மைனஸ் ஃபைவ். இப்போ சைன் சேஞ்ச் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இது ரொம்ப கவனமாக பண்ணணும். இந்த இடத்துல ப்ளஸ் எக்ஸ் இருக்கு மைனஸ் எக்ஸ், மைனஸ் எக்ஸ் இருக்கு ப்ளஸ் எக்ஸ், மைனஸ் ஃபைவ் இருக்கு ப்ளஸ் ஃபைவ். அப்போ எக்ஸ் எக்ஸ் என்னாயிடும், கேன்சல் ஆயிடும். நம்ம மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் இது அப்படின்னா, இந்த பிராக்கெட் போட்டு சைனை சேஞ்ச் பண்ணணும், இங்கேயும் என்ன குறி வருதோ அதோட எதிர்குறியை போட்டு சைன் செய்யணும். எடுக்கிறப்போ இதை நம்ம கையை வச்சு மறைச்சிக்கணும், இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்கணும், இதை பார்த்துட்டு இதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ இதை கை வச்சு மறைச்சிக்க, இது மைனஸ் இது ப்ளஸ். ஸோ ப்ளஸும் மைனஸும் வந்தால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கழித்து எந்த குறியை போடணும், பெரிய எண்ணோட குறிய நம்ம போடணும், பெரிய எண் குறி கழித்து பெரிய எண்ணோட குறிய போடணும். அப்ப நாலு மூணு போனா ஒன்னு ஒரு வை, பெரிய எண்ணோட குறியது ப்ளஸ் தான் பெரிய எண், இது பக்கத்துல இருக்கிற குறி ப்ளஸ், ப்ளஸ் இங்க போனது. அடுத்தது இதுவும் அப்படிதான், இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ், சாதாரண குற்றம் நீ கைக்கு இந்த கை வச்சு மறைச்சிக்கிற மறைச்சிட்ட அப்படின்னா இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் கூட்டிக்கிறேன். இது மறைக்காம இது பார்த்தா உனக்கு கழிக்கணுமா போட்டணுமா அப்படின்னு கண்டிப்பா. இப்ப இந்த சமன்பாட்டிற்கு ஏதாவது தெரிஞ்சிடும், அப்ப எக்ஸ் மைனஸ் த்ரீ பை ஈக்குவல் டு டூ, இந்த சமன்பாடு ஒன்றுல தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ பைக்கு வயனுடைய மதிப்பு ஏழு சமம் இரண்டு. ஸோ எக்ஸ் மைனஸ் இருபத்தி ஒன்று சமம் இரண்டு. ஸோ எக்ஸ் சமம் ப்ளஸ் இந்த பண்ணுவீங்கன்னா மைனஸ் அந்த பண்ணுவீங்கன்னா ப்ளஸ். ஸோ இருபத்தி மூன்று எக்ஸனுடைய மதிப்பு இருபத்தி மூன்று, ஒய்யனுடைய மதிப்பு ஏழு. இப்போ இதை சரியாக அப்படி பார்க்கணும், சரியாக பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு சமன்பாட்டை தெரிஞ்சுட்டு போறீங்க. எக்ஸ் சமம் மூணு ப்ளஸ் ரெண்டு அப்படின்றது இல்லையா. இப்போ இந்த கொஸ்டின்ல எக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, இது சரி பார்க்க இங்க எக்ஸ் சமம் மூன்று ஒய் ப்ளஸ் ரெண்டு, இதை சரி பார்க்க நம்ம இந்த பார்க்கலாம். வெரிஃபை பண்றோம், சமம் மூணு ஒய் ப்ளஸ் ரெண்டு, எத்தனை நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இருபத்தி மூணு. அப்ப நம்ம ஆன்சர் வந்து இருபத்தி மூணுன்னு வரணும், ஒய் என்ன கிடைச்சிருக்கு ஏழு. ஸோ மூணு இன்ட்டு ஏழு ப்ளஸ் ரெண்டு, மூணு ஏழு இருபத்தி ஒன்று ப்ளஸ் ரெண்டு இருபத்தி மூணு. ஸோ ஒய்யனுடைய மதிப்பு போடுறது ஆன்சர் இருபத்தி மூணு கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸ் என்பது பெரிய எண், ஒய் என்பது சிறிய எண். ஸோ பெரிய எண் சமம் இருபத்தி மூணு, சிறிய எண் சமம் ஏழு. நமக்கு நாங்கள் என்ன இருக்குங்க கிரேட்டர் நம்பர், இது ஸ்மாலர் நம்பர். ஸோ பத்து பர்சன்ட் நமக்கு போகுது கை நிறைய அப்படின்னு பேசுவோம்.